ஆழ்வார்கள் அருளமுதம் இது இந்நிகழ்ச்சியின் பெயர். ஆழ்வார்கள் பகவானிடத்தே அருள் பெற்றனர். அந்த அருளாலே 4000 பாசுரங்களை பாடியபடியால் பெருமானுடைய அருளால் கிடைத்த அமுதம் அருளமுதம் என்று கொள்ளலாம். இன்னொரு வகையிலும் பொருள் பார்க்கலாம். ஆழ்வார்கள் பெருமானிடத்தில் அருள் பெற்றனர். அந்த அருளை தாங்கள் நம்மை அனுகிரகிக்கின்றனர், அருளுகின்றனர். பாடல்கள் மூலமாகவும் அருளுகின்றனர், தாங்களே நேரேயும் அருளுகின்றனர். ஆக மொத்தத்தில் பெருமானுடைய அருள் நம்மிடத்தில் வந்து ஆழ்வார்கள் மூலம் சேருகிறது. இன்னொரு கருத்தும் உள்ளது. எப்போ இது அருள் அமுதம்னு சொல்லப்படுகிறதோ ஆழ்வார்களுடைய அருள் அமுதத்தைப் போல இருக்கும். ரெண்டு பேர் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப சாது நல்லவர் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்கோ. அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவர் யார்? அவ்வளவு சாது இல்லை, அவ்வளவு நல்லவர் இல்லை, ஓரளவு கடுமைக்காரர். இதுதானே பொருள்படும். ஆழ்வார்கள் அருளமுதம்னு சொன்னால் அப்போ வேற யாருடைய அருளோ அமுதத்தைப் போல இல்லை, கொஞ்சம் கடுமையாக உள்ளது. அதுதான் பெருமானுடைய அருள். பெருமான் அருளும்போது சற்றே கோபத்தோடும் தண்டனை கொடுக்கும் எண்ணத்தோடும் தான் அருளுகிறான். ஆனால் அந்த அருளை பெற்ற ஆழ்வார்கள் அந்த குறைகளையெல்லாம் நீக்கி விடுகிறார்கள். நீக்கி அமுதம் போன்ற அருளைத்தான் நமக்காக கொடுக்கின்றனர். கடலில் உப்பு தண்ணீர் உள்ளது. அந்த தண்ணீர் நமக்கு வரும்போது உப்போடையாக வருகிறது, மழையாக வரும்போது உப்பு நீங்கி குடி தண்ணீராகத்தானே வருகிறது. அதை போலத்தான் ஆழ்வார்கள் மேகத்தை போன்றவர்கள். மேகத்தினுடைய பணி எது? கடல் தண்ணீரை முகந்து கொள்ள வேண்டும், உப்பை நீக்க வேண்டும், குடி தண்ணீராக மழையாக பொழிய வேண்டும். அதே போல பெருமானுடைய அருள் கடல் தண்ணீர் போன்றது. உப்பு கலந்திருக்கும், கோபம் கலந்திருக்கும், அவரை கேள்வி கேட்பதற்கு ஆள் கிடையாது, தண்டனையோடு கூட இருக்கும். அப்படியே தான் ஆழ்வார்கள் பேரில் பொழிவார் பெருமான். ஆழ்வார்கள்ங்கிற மேகம் அது அத்தனையும் சுத்தி பண்ணும், தூய்மையாக்கும். அவனுக்கு இருக்கிற கோபத்தை எல்லாம் போக்கிட்டு அருளை மட்டும் குடி தண்ணீரை போல நமக்கு கொடுக்கும். அப்போ எவ்வளோ உயர்ந்த திருப்பணி! மேகம் செய்கிறா போலே ஆழ்வார்கள் செய்கின்றனர். இதைத்தான் கொண்டல் அணைய வண்மை என்று சொல்லுவார்கள். கொண்டல் போன்ற, மேகத்தை போன்ற நல்ல சுவாவம், நல்ல பண்புள்ளவர்கள் ஆழ்வார்கள். அதிலும் சிறப்பாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் 8வதாக அவதரித்தார். திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கம் பெருமானுக்குன்னே பிறந்தவர். நம்பெருமாள் பெரிய பெருமாள் திருவரங்கநாதனை பாடவே திருமாலை 45 பாசுரங்களை இயற்றினார். அதில் தற்போது நாம் பார்க்க வேண்டியது 9வது பாசுரம். கீழே கூறியபடிக்கு 4வது பாட்டிலிருந்து 14வது பாட்டு வரை 11 பாடல்களாலே பிறருக்கு உபதேசிக்கிறார். முதல் 3 பாடல்கள் தான் பெருமானை நன்கு அனுபவித்தார், நாமங்களுடைய பெருமையை உரைத்தார். மேலே 11 பாடல்கள் நமக்கதை உரைக்கிறார். எப்போவும் சான்றோர்களுக்கு வழக்கம், தாங்க நன்னு அனுபவிப்பார்கள். இன்டர்னலைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். தாங்கள் அதை நன்கு புரிந்து கொண்டு அனுபவித்து அதைத்தான் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுவார்கள். இங்கே நமக்கு உபதேசிக்கிறார் ஆழ்வார் பெருமானை பற்றுங்கோள்னு சொல்லி பார்த்தார். நாம் சுலபத்தில் கேட்பதாக இல்லை. கோபித்து கொண்டார், ஏன் நான் நல்லது சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது படமாட்டேங்கிறது? தீயது சொன்னால் விளக்குங்கள், நல்லது தானே சொல்லுகிறேன், உனக்கு இதுதான் சரி பண்ணுன்னா பண்ண மாட்டேங்கிறீர்களே என்று சட்டென்று கேட்டார். நாம் ஆழ்வாரிடத்திலே ஒரு மனு கொடுத்தோம்னு வச்சுங்கோ. என்னன்னால், நீர் பரவாசுதேவனை வைகுந்தத்தில் பற்றும்னு சொல்லுகிறீர். வைகுந்தம் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. அது தேசமே வேறே, நாம் இருக்கிற தேசமே வேறே. அது என்னைக்கோ உடல் துறந்த பிற்பாடு போக வேண்டியது. நாங்கள் இப்போ உடலோடு இருக்கிறோம்,
நடக்கிற காரியமா? எப்பேற்பட்டவர்களுக்கும் வைகுந்தம் எட்டாது என்றீர், எங்கள் போன்றவர்களுக்கு கிடைத்து விடுமா, ஏன் அதப்படி இப்படின்னு சொல்கிறீர் என்று நாம் சந்தேகப்பட்டோம். ஆழ்வார் அதற்காக மாற்றி கூறினார், கவலைப்பட வேண்டாம், நான் சொல்கிறதை கேளுங்க. ராமனை பற்றுங்கோள். பெருமான் ராமச்சந்திரனாக அயோத்தியில் அவதரித்தார், அவனை பற்றலாமே என்று கூறினார். நாம் மறுபடியும் அடுத்த வாதத்துக்கு வந்தோம். வைகுந்தநாதனை பற்ற முடியாது, இடம் எங்கேயோ இருக்குது சொன்னோம். சரி, ராமனை பற்றுங்கோ, பாரதத்தில் தானே அவதரித்தார், நம்ம இந்திய தேசத்தில், நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அயோத்தியில் தானே பிறந்தார்னார். வாஸ்தவன் நீங்கள் சொல்கிறது, ஆனால் அவர் எப்போ பிறந்தார்? ஏதோ ஒரு யுகத்தில் பிறந்தார், திரேதா யுகத்தில். வசிஷ்டர் போன்ற மகான்கள் தான் கிட்டக்கே போக முடியும். வசிஷ்டகா வாமதேவஸ்ய ஜாபாலிஹி அத காஷ்யபா காத்தியாயனா சுயஜ்ஞ்ச கௌதமோ விஜயஸ்ததா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள்தான் அருகிலே செல்லுவதற்கே முடியும். அப்பேற்பட்டவர், அணுக முடியாதவர் ராமர். அப்படி இருக்கும்போது எங்களை போய் அணுக சொல்கிறீரே என்று கேட்டோம். இன்னும் இறங்கி வந்தார் ஆழ்வார். சரி, பரவாசுதேவனிடத்தில் போய் சொன்னேன், முடியாதுங்கிறீர். ராமனை பற்ற சொன்னேன், அதுவும் முடியாதுன்னு சொல்லுகிறீர். இப்போ என்னான்னு மாற்றி சொல்லலாம். கண்ணனை பற்றுங்கோளே. அவர் ஒன்றும் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலிக்கெல்லாம் இருப்பேன்னு சொல்லலையே. அனைவருக்குமாகத்தானே கண்ணன் இருக்கிறார். அவரை பற்றுவதில் உங்களுக்கு எந்த குறையும் வந்துவிட முடியாதே அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வார் சொல்ல போகிறார். ஒன்பதாவது ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். மற்றுமோர் தெய்வமுண்டே மதியிலா மானிடங்காள் உற்றபோதன்னி நீங்கள் ஒருவனன் நுணரமாட்டீர் அற்றமேல் ஒன்னறியீர் அவனல்லால் தெய்வமில்லை கற்றினம் மேய்த்த வெந்தை கடலினை பணிமினீரே. கத்தினம் மேய்த்த வெந்தை கண்ணன், கடலினை பணிமினீரே. அந்த பெருமான் கண்ணனுடைய திருவடி தாமரைகளை பற்றுங்கோள். இது சுலபம் இல்லையா? மாடுகன்றுகளுக்கு பின்னாடி வந்தார், கோபிகா ஸ்திரீகளுக்கெல்லாம் அனுகிரகித்தார், கோபகுமாரர்கள் எல்லா யாதவர்களோடும் பழகினார். அவர் ரொம்ப எளிமையானவராச்சே. ராமனாவது ராஜா சக்கரவர்த்தி திருமகன், கிட்டக்க போகிறது கஷ்டம். ஆனால் கண்ணன் தாராளமாக எல்லாருக்கும் இருக்காரே, அவரை எளிதில் அணுகி விடலாமே, அவரை பற்றுங்கோள் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்ல வருகிறார். பாட்டின் பொருள் பார்ப்போம். மற்றுமோர் தெய்வமுண்டே மதியிலா மானிடங்காள் மதியிலா மானிடங்காள். மதி என்பது அறிவை குறிக்கும். மதியிலா அறிவில்லாத, நாம் எல்லாம் அறிவில்லாதவர்களா? வேதாந்த அறிவில்லாத, வேத அறிவில்லாத, சாஸ்திர அறிவில்லாத. அவர் வெறும் அறிவில்லாதன்னு சொல்லலை, எத்தனையோ தெரியும். இது தூண்னு தெரியாதா, அது மண்டபம்னு தெரியாதா, கோபுரம் தெரியாதா, எல்லாம் தெரியும். ஆனால் எது தெரியாது? வேதாந்த ஞானம் இல்லை, வேத அறிவு, சாத்திரத்தின் அறிவு இல்லை. மதியிலா மானிடங்காள் மற்றுமோர் தெய்வம் உண்டே. திருமால் சீமன் நாராயணன் முழுமுதற் கடவுள், அவனைத்தான் ராமன்னு சொன்னேன். அந்த ராமனை தவிர மற்றொரு தெய்வம் உண்டே? மற்றுமோர் தெய்வம் உண்டே அப்படின்னு நீங்கள் எங்கெங்கேயோ போய் தேடுகிறீர்களே. மற்றுமோர் தெய்வம் உண்டே நீங்கள் உற்றபோது அன்றி. ஏதோ தேவதைக்கு ஆபத்தெல்லாம் வரும், அப்போ ஓடோடி திருமாலிடத்தே வருவார்கள். இந்திரனுக்கு ஆபத்து, சந்திரனுக்கு ஆபத்து, பிரம்மாவுக்கு ஆபத்து, ஒத்தொத்தருக்கு ஆபத்து. அப்போ பெருமானிடத்தில் வரா, வரச்சே இவர் தான் காப்பாற்றி கொடுக்குறார். உடனே நீங்களும், இது பார்த்தீங்களா, ராமன் எப்பேற்பட்ட தெய்வம், அவர் தானே ராவணனை அழித்து இவர்களை காத்து கொடுத்தார்னு சொல்கிறீள். ஆனால் அந்த ஆபத்து நீங்கின உடனே இந்த தெய்வங்களும் ராமனும் சமம்னு பேச ஆரம்பிச்சுடுறீளே. ஆக உற்றபோது அவரவர்களுக்கு ஆபத்து வந்து ராமனை அண்டினர், அப்போது அவன் பெரிய கடவுள்னு புரிஞ்சுக்கிறீள். ஆனால் அன்றி அந்த ஆபத்து தீந்து படுத்தினால் ஒருவனென் உணரமாட்டீர், அவனுக்கு இருக்கிற பெருமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது, மேல் அச்சம் ஒன்றறியீர். இதுக்கு மேலே சாஸ்திரங்கள்லாம் எதை சொல்லியிருக்கு, அதனுடைய தேர்ந்த பொருள் என்ன, சாஸ்திரங்களின் கருத்து என்ன? அச்சம்னால் உள்ளுரை பொருள், மேல் அச்சம். சாஸ்திரங்களுடைய உள்ளுரை பொருளை தெரிந்து கொள்ளவே மாட்டுகிறீர்களே. ஒன்று அறியீர், அவனல்லால் தெய்வமில்லை. அந்த ராமச்சந்திரனுக்கு மேற்பட, சக்கரவர்த்தி திருமகனுக்கு மேற்பட ஏறு தெய்வம், ஒரே தெய்வமாய் கையில் வில் பிடித்து உலகத்தையெல்லாம் காப்பவராக ராமன்தான் உள்ளார். அவனல்லால் தெய்வமில்லை, அற்றமேல் ஒன் அறியீர், அவனல்லால் தெய்வமில்லை. சரி, கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமினீரே. கற்று இனம் மேய்த்த, அந்த ராமனை அண்டுவது கடினம்தானே சொல்லுகிறீர்கள், வேண்டாமே. இன்னும் எளிமையானவன் கண்ணன், நித்தசூரிகளை மெய்ப்பதை விட பசுமாடு கன்றுகளை மெய்ப்பது தான் விருப்பம்னு வந்தவன் கண்ணன். கற்று இனமென்னால் பசுக்கூட்டங்களை மெய்த்த எந்தை என் சுவாமியான எனக்கு தலைவனான கண்ணனுடைய கடலினை பணிமினீரே. கடலினை இரண்டு திருவடிகளை நீர் பணிமின், நீங்கள் சரணமாக பற்றுங்கோள்.
அப்போ கண்ணனுடைய திருவடிகளை பற்றுங்கொள்னால் எளிதாயித்தே. ராமன் திருவடின்னு சொன்னால் வலிது, அதுவே எளிது தான், ஆனாலும் வலிது. நம்ம போன்றவர்களுக்கு கண்ணனை சுலபமாக பற்றலாம். இனி பாசுரத்தினுடைய ஆழ்ந்த கருத்து பார்ப்போம். மற்றுமோர் தெய்வம் உண்டே, வேறு தெய்வம் உண்டான்னு கேட்கிறார். அது எப்படி? எத்தனையோ தெய்வங்கள் இருக்காளே, 33 கோடி தேவதகள்னு சொல்லலையானால் அனைவரும் உளர். தெய்வங்கள் உளர்னு ஆழ்வார் மறுக்கவே இல்லை. ஆனால் அவர் சொல்ல வருவது என்னவென்னால், திருமாலுக்கு திருமேனியாய், திருமாலுக்கு பிரகாரமாய், அவனுக்கு அடங்கியவர்களாகத்தான் தெய்வங்கள் இருப்பார்கள். சுதந்திரமான தெய்வம் இருக்காது. அடங்கிய தேவதையாய் பரந்திரமன்னி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை. இதே விஷயத்தை ஆழ்வாரும் சொன்னார், தெய்வமே வேற கிடையாதுன்னார். அதப்படி எல்லா தேவதைகளும் இருக்காளேன்னால் இருக்கிறார்கள். அப்போ பிரம்மமாகிற ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரகாரமாய், அவனுக்கு உடலாய், அவனுக்கு அடங்கியவர்களாகத்தான் ஏனைய தெய்வங்கள் இருப்பார்கள். ஆக மற்றுமோர் தெய்வம் உண்டே, மற்ற தெய்வம் இல்லேன்னு இல்லை, இருக்கு. ஆனால் இவனுக்கு சமமாக எண்ணும்படிக்கு ஏதும் இல்லை. மதியிலா மானிடங்காள், ஏன் நம்மளை பார்த்து திடீர்னு புத்தி கெட்டவர்கள்னு சொல்கிறார். நமக்கு என்ன புத்தி கிடையாதானால், அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேத சேத்துன்னு உபனிஷத்து சொல்கிறது. பிரம்மத்தை உள்ளபடி தெரிஞ்சின்றால் புத்தி இருக்குதுன்னு அர்த்தம். அதை தவிர நிறையா நம்ம படிக்கிறோம். ஆங்கில எழுத்துக்கள் 26, அந்த 26 நம்ம பேருக்கு பின்னாடி பட்டமாக போட்டு நுடுறோம். அதைத்தான் இங்கே சொல்ல வர்றார், நன்னா படிச்சிருக்கீங்களே, வித்யான்யா சில்ப நைபுண்யம், இதெல்லாம் படித்து மட்டும் பிரயோஜனம் இல்லை, இது வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஜீவனம் உண்பதற்கும் உடுப்பதற்கும் தூங்குவதற்கும் வழிவகுக்கும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அடுத்தது முக்தி அடைவதற்கு இது எதுவுமே வழி காட்டாது. அந்த பிரம்ம ஜானம் சாஸ்திர ஜானம் இருந்தால்தான் நமக்கு அறிவு இருக்குதுன்னு சான்றோர்கள் ஒத்துப்பா. அதனால தான் இங்கே சொல்லிட்டார், மதியிலா மானிடங்கள், வேறு தெய்வத்தை பற்றியும் சாஸ்திரங்கள் பேசும், ஆனால் முழுமுதற் கடவுள் ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹ நேமேத்யாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யஹா தேவ ஏகா நாராயணஹா. நாராயணன் முழுமுதல், அவனே தலைவன், அவரே படைக்கிறார் அழிக்கிறார் காக்கிறார். இத்தனை வேதாந்தம் சொல்லியிருக்கே, அதை படித்து தெரிந்து கொள்ள மாட்டீர்களோ? கண்ணன் சொல்கிறார், அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச, எல்லா யஜ்ஞங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் நான். நீ எந்தெந்த கோவிலில் இருக்கிற எந்தெந்த தேவதையை போய் பூசித்தாலும் அவர்கள் மூலம் பூசிக்கப்படுபவர்கள் நான் தான் சொல்கிறார் கண்ணன். கண்ணன் கீதையிலே சொல்கிறார், நீ எந்த தேவதையை பூசித்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்தரியாமி உள்ளே உரைபவன் நான். அப்போ நீ என்னத்தான் பூசிக்கிறாயின் அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூறுவது, அதற்கு நேரே விஷ்ணுவையே பூஜித்து விடலாமே. மற்ற தேவதைகளை பற்றி அவர்கள் மூலம் உள்ளே இருக்கும் திருமாலை பற்றுவதற்கு எனக்கு தான் தலைவரை நேரையே தெரியுமே, அப்போ அப்படியே போய் பற்றி விடலாமோ இல்லையோ? ஆரோத்தர் இவர் தான் நாயக்கன், இவர் நாயக்கி, தலைவர் தலைவி என்று இருக்காள்னால் நமக்கு தான் அந்த பெருமானையும் பெருமாட்டியும் நேரையே தெரியுமே, பற்றி விடலாமே. உற்றபோதன்னி நீங்கள் ஒருவனன் உணரமாட்டீர். ஆபத்து வரும், இந்திரனுக்கு ஆபத்து வருது, ஓடோடி வரார். சந்திரனுக்கு க்ஷயரோகம் பிடிச்சு நுடுறது, பெருமானை தேடி வருகிறார். அப்பெல்லாம் இவர் தான் முழு முதல்னு தெரியறது. ஆனால் ஆபத்து நீங்கினவுடன் வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோச்சன மகிஷ்டபலப்பிரதானைகி, ஆபத்து பிரளய ஆபத்து வருகிறது, அப்போ பெருமாள் தான் ரட்சிக்கிறார். ராவணனால் ஆபத்து வருது, அவர் தான் காப்பாற்றி கொடுக்கிறார். அப்போ மட்டும் ஒருவன் ஒருவன் புரிஞ்சுக்கிறீள். ஆபத்து நீங்கின பிற்பாடு ஒருவனன் உணரமாட்டீர். இந்த லோகத்தில் நாம் நன்னார்க்கணும்னாலும் அவரைத்தான் பற்றணும். பரலோகத்துக்கு செல்ல வேணும், மோட்சமடையணும்னாலும் அவரைத்தான் பற்ற வேண்டும். இந்த உண்மை உங்களுக்கு தெரியலையே. ஒருவனன் உணர மாட்டீர் அற்றமேல் ஒன்னறியீர். வேதாந்தம் அத்தனை சேர்த்து என்ன சொல்கிறது? நாராயண பரா வேதாக, நாராயண பரா மகாக. வேதமோ யஜ்ஞமோ தானமோ தவமோ அனைத்தும் நாராயணனை குறித்திருக்கும், திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கத்து பெருமாளையே குறித்திருக்கும் என்று தான் வேதாந்தம் சொல்கிறது. அற்றமேல் ஒன்னறியில், அவனல்லால் தெய்வமில்லை, அவனேதான் அனைவருக்கும் உள்ளே உரைகிறார். படைத்து காத்து அழிக்கும் தெய்வன் அவன், அவனல்லால் தெய்வமில்லை. கற்றினம் மெய்த்த எந்தை கடலினை பருமினீரே. அவர்தான் நித்தசூரி மண்டலத்தில் இருக்கிறதுக்காக விருப்பப்பட்டார். அயோத்தியில் ராமனா பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் வந்து தொழும்படி மட்டுமா இருந்தார்? எங்கள் கண்ணனா பிறந்தாரே, கற்றினம் மெய்த்த எப்போ மாடு கண்ணுகளின் பின்னே போனார்னாரோ, மற்ற தேவதையை ஆராதிக்கிறத போல கண்ணனை பற்றுவது கஷ்டமே இல்லை, எளிதில் பற்றிவிடலாம். அதுதான் இந்த பாசுரத்துக்கே கருத்து. ஏன்னா நாம் என்ன புகார் கொடுத்தோம்,
கட்டமாக பத்த வேண்டிய வைகுந்தநாதனை சொன்னீரே, அதெல்லாம் வேண்டாமே. கற்றினம் மேய்த்த வெந்தை எந்தை எனக்கு சுவாமி மாடுகன்றுகளை மேய்த்தே என்னை அடிமையாகிட்டார்னா, அதான் கற்றினம் மேய்த்த எந்தை களநினை பணிமின் ரெண்டு திருவடித்தாமர்களை பற்றுங்கோள் என்பது 9வது போஷரத்தின் கருத்து. ஆனால் கண்ணனை பற்றுன்னு சொன்னத்துக்கு நாம் ஒரு புகார் வச்சுட்டோம், என்னான்னு பார்ப்போம்.